தலைவர் தளபதி அவர் மேலே இருக்க ஈர்ப்புனால் 2016 3000 தொண்டர்களோடு நான் கட்சியில் இணைஞ்சேன். நாளைமே இவர் ஆறுமுகப்பாண்டி வளர்ந்து நம்ம செல்வாக்கை சரிச்சிருவாரோ, நமக்கு போட்டியாக வந்துடுவாரோ அப்படிங்கிற பயம் ஆரம்பத்திலே வேலுமணி அவருக்கு இருந்தது. 2017 என் வீட்டு வாசப்படியிலேயே கொண்டு வந்து பெரிய ஆழ்குழாய் கிணறு தோன்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறக்குள்ளே கரண்ட்டு பாக்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் என்ன எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேங்க அப்படின்னா, எதாக இருந்தாலும் நீங்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கிட்ட பேசிங்க அப்படிங்கிறாங்க. மாநகராட்சி குப்பை தொட்டியை கொண்டு வந்து வீட்டு வாசப்படியில் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய போர் வாசப்படி, வீடு வீடு கேட்டு கேட்டு வாசப்படியில் எவ்வளோ பெரிய போர் போடுறாங்க. யாராவது அரசு ஊழியர்கள் வந்து யாராவது இப்படி பண்ணுவாங்களா, வீட்டு வாசப்படியில் குப்பையை நிரப்பி கொண்டு வந்து குப்பை தொட்டி, கார்பரேஷன் குப்பை தொட்டி பாருங்கள், ஆளுக வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறக்குள்ளே காலையில் பார்த்தா போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. தலையில் பெரிய இடி விழுந்த மாதிரி என்ன கேஸ் போடுறாங்க தெரியுங்களா, எனக்கு வீடு விற்ற பொம்பளைய ஒரு பொம்பளைய வச்சு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் கொண்டுறாங்க. நான் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவன், இந்த ஊரில் வந்து நான் இந்த கட்சியில் நல்லா வளர்ந்து வர்றேங்கிறது மெயினாக அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ வெளியூர்லேருந்து பிழைக்கு வந்தவன் வந்து எதுக்கு தொழிலை பார்த்துட்டு போனது, அரசியலில் வந்து நாளைக்கு வந்து அதாயிருவானா இதாயிருவானா இங்கே வந்துடுவான்னு சொல்லியே தான் பண்ணாங்க இந்த கேஸு. 100%க்கு 100% முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம், பணபலம், அரசியல் பலம், அமைச்சருங்கிற பவர் இதெல்லாமே வச்சு அது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இவர் பொய் கேஸு போட்டாருங்கிறத வந்து எந்த சபையில் வேணாலும் நான் ரெக்கார்டிக்கில் சொல்கிறக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ நான் கோயம்புத்தூர் குனியமுத்தூர் பகுதியில் கடைசி ஒரு 20 வருஷமாக அங்கே தான் நான் குடியிருக்கிறேன். நான் வந்து தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்தவன். பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டும் ஃபைனான்ஸும் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தலைவர் தளபதி அவர் மேலே இருக்க ஈர்ப்புனால் 2016 3000 தொண்டர்களோடு நான் கட்சியில் இணைஞ்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சியாக இருந்தது, அதிமுக ஆட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது. எல்லோரும் என்னை கேட்டாங்க, என்ன நீ வந்து ஆளுங்கட்சியில் சேராமல் எதுக்கு போய் எதிர்கட்சியில் சேர்ந்த அப்படின்னாங்க. எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே அப்பாவுக்கு வந்து தலைவர் மேலே வந்து ரொம்ப கலைஞர் அவர் மேலே பயங்கர மரியாதையும் பற்று இருக்கு. எனக்கு தளபதி அவர் மேலே வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு. அவர் வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக முன்னோடியாக இருக்கார். அதனால் அரசியலில் வரணும் ஆர்வமே தலைவர் மேலே இருக்கிற பற்று தான். அதனால் 3000 பேர்த்தோடு சேர்ந்தேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் அதிமுக முன்னாள் அமைச்சர் தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்தவன். அதனால் நான் 3000 பேர்த்தோடு சேர்ந்ததை வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருக்கு சேர்ந்த நாள்லேருந்தே என் மேலே ஒரு கண் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அமைச்சர் வேலுமணியை எதிர்த்து அரசியல் பண்ணுறக்கோ செலவு பண்ணுறக்கோ பண வசதி மற்ற விஷயங்கள் யாருக்கும் இல்லை. அவரை எதிர்த்து யாரும் அரசியலும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தார். அதை மீறி நான் வந்து நிறைய பொது காரியங்கள், இலவச மருத்துவம், கல்வி, அப்புறம் தலைவர் MK ஸ்டாலின் இலவச மண்டபம்னு சொல்லி என்னோடய சொந்த நிதியிலேருந்து 25 லட்சம் கொடுத்து அருந்ததியர் மக்கள் பயன்பெற வகையில் ஒரு கல்யாண மண்டபம் கூட கட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னோடய சொந்த முயற்சியில் 2 சிவனாலயம் கூட இங்கே நிறுவி கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறது தொகுதியில் அவருக்கு நாளைமே இவர் ஆறுமுகப்பாண்டி வளர்ந்து நம்ம செல்வாக்கை சரிச்சிருவாரோ, நமக்கு போட்டியாக வந்துடுவாரோ அப்படிங்கிற பயம் ஆரம்பத்திலே வேலுமணி அவருக்கு இருந்தது. மேலும் நான் வருஷம் ஃபுல்லும் பெரியாஸ்பத்திரி, இந்த கோயில், அதுலாம் வந்து அன்னதானங்கள் கொடுத்துட்ருக்கிறேன். கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அன்னதானம் இது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எனக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கும் பேர் இருந்தது, ஒரு ஸ்டேஜில் நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருந்தது. என் மேலே அவர் ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்தார், எப்படியாவது பொய் கேஸ் போடணும் பிடிக்கணும், இந்த பேரையும் செல்வாக்கும் கெடுத்தணும். ஏன்னா நாளைமே தொண்டாமுத்தூர் தொகுதியில் இவர் எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இவர் செல்வாக்காக இருக்கார். இங்கே 2017 என் வீட்டு வாசப்படியிலேயே கொண்டு வந்து பெரிய ஆழ்குழாய் கிணறு தோன்றாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறக்குள்ளே கரண்ட்டு பாக்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் என்ன எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேங்க அப்படின்னா, எதாக இருந்தாலும் நீங்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கிட்ட பேசிங்க அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு எனக்கு அவங்களுக்கு வாக்குவாதம் நடக்குது. நான் வெளியே போயிட்டு வரக்குள்ள என் ஒய்ஃப் ஃபோன் அடிக்கிறாங்க, வீட்டுக்கு முன்னால் ஏதோ ஒரு பெரிய பாக்ஸை கொண்டு வைக்கிறாங்க. பார்த்தா அது வந்து மாநகராட்சி குப்பை தொட்டியை கொண்டு வந்து வீட்டு வாசப்படியில் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய போர் வாசப்படி, வீடு வீடு கேட்டு கேட்டு வாசப்படியில் எவ்வளோ பெரிய போர் போடுறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கரண்ட் பாக்ஸ் பாருங்கள். மாநகராட்சி குப்பை தொட்டியை கொண்டு வந்து என் மேலே அப்படி என்ன வெறுப்பம் இருக்குது. யாராவது அரசு ஊழியர்கள் வந்து யாராவது இப்படி பண்ணுவாங்களா, வீட்டு வாசப்படியில் குப்பையை நிரப்பி கொண்டு வந்து குப்பை தொட்டி, கார்பரேஷன் குப்பை தொட்டி பாருங்கள்,
ஆளுக வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறக்குள்ள காலையில் பார்த்தா போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறக்குள்ள அரசு ஊழியர்களை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டுனாமா, கொலை மிரட்டல் கொடுத்தேன் அப்படிங்கிறமே அது ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. 10 நாள் வெளியே இருந்து ஆன்டிசிபேட் எடுத்தேன், இன்றைக்கு வரைக்கும் அது சார்ஜ் ஷீட் போடல. சரி, இந்த கேஸு தான் பரவாயில்ல இப்படி தொந்தரவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா தலையில் பெரிய இடி விழுந்த மாதிரி என்ன கேஸ் போடுறாங்க தெரியுங்களா, எனக்கு வீடு வித்த பொம்பளையை ஒரு பொம்பளையை வச்சு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் கொண்டுறாங்க. நான் 2016 கட்சியில் சேர்றேன். நான் வந்து ரேஸ் கோர்ஸில் 2015 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேங்க, 13.5 சென்ட், 3.5 கோடி ரூபா ஒர்த்து. அது வந்து பார்த்தீங்கன்னா 2015 வாங்கி வரவு செலவெல்லாம் முடிஞ்சுது. இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ரைம் ப்ராப்பர்ட்டி, இதை எப்படியாவது என்கிட்ட அபகரிக்கணுன்ட்டு ஒரு குரூப் அலைஞ்சிது. நான் கட்சியில் சேர்ந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கிறேன். இந்த இங்கே வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ப்ரைம் ப்ராப்பர்ட்டிங்கனால இதை எப்படியாவது அபகரிக்கணுன்ட்டு அன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி அதிமுக அரசு இவர் வேலுமணி சம்மந்தப்பட்டவங்க ஒரு சில ப்ரோக்கர்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கொடுத்துருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் இடிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்கிறேன். நான் 2016 சேர்ந்ததுலேருந்து இந்த இடப்பட்ட 2018 ரெண்டு வருஷத்தில் நல்லா என்னோடய வளர்ச்சி, நீங்கள் கோயம்புத்தூர் கட்சி நிர்வாகிகிட்ட கேட்டாலும் சரி பொதுமக்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, ஆறுமுகபாண்டி கட்சி வேலை எப்படி செஞ்சார், எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தார்னு கேளுங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏர்போர்ட்லேருந்து ஒரு தடவை தலைவர் இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் ஒரு தடவை ஏர்போர்ட்டில் எல்லா கட்சி நிர்வாகி எல்லோரும் ரிசீவ் பண்ண போயிருந்தோம். அப்போ கூட்டத்தில் வச்சு என்கிட்ட சொல்கிறாரு, என்ன ஃப்ளெக்ஸ்லாம் வைக்கிறதுல ஆறுமுகபாண்டி வச்சினா தண்டனை, சிரிச்சிட்டே சொன்ன வச்சினா நடவடிக்கை எடுக்கப்படுனார். எதுக்கு சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு தடவை கோயம்புத்தூர் வரும்போதும் ஃப்ளெக்ஸு பேனரு பேப்பர் ஆடு முன்னால் வரவே இருக்கிற கட்சி நிர்வாகிகள் வச்சு நல்லா சிறப்பாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு கட்சியிலையும் நான் நல்லா வளர்ந்து வரேன். இப்போ இவர் பொறுத்தளவுக்கு, தொண்டாமுத்தூர் தொகுதியில் பொறுத்தளவுக்கு இவருக்கு யாருமே போட்டியில்லைன்னு நினச்சிட்டு இருந்தார். கொங்கு பெல்ட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு, அந்தளவுக்கு அதிமுக அமைச்சர் வேலுமணி வந்து அந்தளவுக்கு செல்வாக்கான ஆள். இவர் தொகுதியில் இவர் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வெறும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான். இந்த தொகுதியில் நானும் நல்லா வளர்ந்துட்டு வரேன், மக்கள்லாம் என்னை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, நல்லா இந்த வயசு கம்மியாக இருக்குது, நல்லா நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு, கட்சியை நல்லா வளர்த்துறாருன்னு தெரிஞ்சவுடனே சரி இவர் எப்படியாவது ஒரு பொய் கேஸ் போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இது பெண்கள் அதாவது ஒரு லேடிஸை வச்சு கேஸ் போட்டால் என்னாகும், கட்சிக்கும் கெட்ட பேர் வரும், எனக்கும் என் மேலே கேஸ் போட்டால் எனக்கும் கெட்ட பேர் வரும். அதனால் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வீடு வித்த பொம்பளையை வச்சு நான் என்னமோ அந்த வீட்டுக்குள்ளே அந்த பொம்பளையை போய் மிரட்டின மாதிரியும் அந்த பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தேங்கிற மாதிரி ஒரு போலி எஃப்ஐஆரை போட்டு என்னை என்ன பண்ணுறாங்க, 18 நாள் காவல் வைக்கிறாங்க. எல்லா பேப்பர்லையும் என்ன பண்ணுறாங்க, திமுக நிர்வாகி பாலியல் தொந்தரவு சொத்தை மோசடியாக வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அப்படி டோட்டலாக ஓவர் த நைட்டில் வந்து என்னோடய 2 வருஷம் கட்சியில் சம்பாரிச்சிச்ச பேர் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் சரிச்சிட்றாங்க. அப்புறம் இது பொய் கேஸுங்கிறது நான் அன்றைக்கே நிரூபிக்கிறதுக்கு அன்றைக்கி என்னை விசாரணைன்னு பேரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கே ஜட்ஜுக்கிட்ட நான் சொல்கிறேன், ஜட்ஜ் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் இது பொய் கேஸ் இப்படிலாம் ப்ரூஃப் இருக்குங்கிறேன், அதெல்லாம் இல்லை எதாக இருந்தாலும் 14 நாள் காவல்னு சொல்லி வைக்கிறார். இது பொய் கேஸுங்கிறக்கு ப்ரூஃபுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது. சொத்து நான் ப்ராப்பராக வாங்கலான்னு ஒன்று கொண்டு வரேன். இன்னொன்று வந்து 30/4/2018 அன்னைக்கு என்னமோ அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போய், அது என் வீடு தான் இவங்க சொல்கிறது, அந்த அம்மா வீடை விற்று என்னைக்கே வெளியே போயிடுச்சு, இல்லாத வீட்டுக்குள்ளேயே அந்த பொம்பளே இல்லை, அந்த அம்மா வீடை விற்றுட்டு போயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ளே நான் போன மாதிரியும் சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்குள்ளே போனோம்னாமா அந்த அம்மாவை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அது என்ன 30/4/2018 சாயந்தரம் 4 மணிங்கிறாங்க சரிங்களா. இவர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் வேலுமணி அவர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காருங்கிறது எனக்கு சொல்லிட்டாங்க. இது பொய் கேஸுங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும்ல, அதுக்கு நான் என்னென்ன ப்ரூஃப் வச்சுருக்கேன்னா, அந்த அம்மா 30/4/2018 சாயந்தரம் 4 மணிக்கு நான் வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறாங்க, ஆனால் அந்த டைம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, அது வேறு பிரச்சனை. அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து பேங்க்கில் HDFC பேங்க் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் HDFC பேங்க்கில் 6.5 லட்சம் ரூபா பணம் கட்டிகிட்ருக்கிறேன். அது பேங்க்லேயே சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது வந்து எஃப்ஐஆர் 30/4/2018 அன்னைக்கு போட்டிருக்காங்க, சாயந்தரம் 4 மணின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது பாருங்கள் அந்த HDFC பேங்க்கு டைமிங்கோட பாருங்கள், 30/4/2018 3:30 நான் போகிறேன் பாருங்கள், ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள், டைமிங்கோட வருது. 3:30 எதிர்த்தாப்புல இருக்க பணம் கட்டிட்டு எதிர்த்தாப்புல இருக்க துணி கடைக்கு போகிறேன்,
துணி எடுக்கிறேன் வெளியே வரேன், துணி கடையில் துணி எடுத்தால் ரெசிப்ட் கொடுப்பாங்க கரெக்டுங்களா, அந்த ரெசிப்ட் முதல்கொண்டு நான் வச்சுருக்கேன். அது மாதிரி ரெசிப்ட் முதல்கொண்டு நான் வச்சுருக்கேன், இவ்வளோ ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. இந்த ரெசிப்ட்டும் கூட பாருங்கள், துணி கடையில் என் பேரில் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள், ஆறுமுகப்பாண்டி துணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே போலீஸ்காரங்களை தூண்டி பொய் கேஸ் போட்டிருக்காங்கிறக்கு இதை பயங்கரமான படத்தையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்கு, சீலா ராஜசேகர் அந்த பொம்பளை பேர், எனக்கு வீடு விற்ற பொம்பளை பேர் சீலா ராஜசேகர். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, 30/4/2018 அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வந்து நான் வீட்டுக்கு போனேன்னு அம்மா கையை பிடிச்சிலுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பொய் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து அடுத்த நாள் தான் வந்து என்னை விசாரித்து கைது பண்ணதாக எஃப்ஐஆரில் இது பண்ணுறாங்க. இவங்க பொய் கேஸ் எப்படி போடுறாங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டது 30/4/2018 அன்னைக்கே போலீஸ்காரங்க வந்து அந்த இடத்த வந்து பார்த்து அது பார்வை மகஜர்ம்பாங்க, ஒரு கிரிமினல் கேஸ் ஒரு போடுறாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து விசாரிப்பாங்க, விசாரித்து பார்வை மகஜர் இங்கெங்கே இது இருந்தது, இந்த இடம் இப்படி இருந்தது, குற்றவாளி இப்படி வந்தார். எஃப்ஐஆர் போட்ட அன்னைக்கே போடுறக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே பார்வை மகஜர் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு நாளைக்கு முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே காமெடியெலாம் யாரும் பண்ண முடியாது. அடுத்தது நான் சொல்கிறேன், அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி நான் பேங்க்கில் பணம் கட்டினேன் அப்படின்னா பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரெசிப்ட் ஒரிஜினல் கோர்ட்டில் நான் சப்மிட் பண்ணிட்டேன், இது ஜெராக்ஸ் தான் பாருங்கள். அதே 30/4/18 என்னோட காருக்கு நான் டியூ கட்டியிருக்கேன், ஆறுமுகப்பாண்டி நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நாலு ரெசிப்ட் 1 by 1 நீங்கள் வேணும்னா பேங்க்லேயே போய் எடுத்துக்கலாம், வேணுன்னா பேங்க்கில் எடுத்துக்கலாம். இது மேனுவல் ரெசிப்ட், கம்ப்யூட்டர் ரெசிப்ட் பாருங்கள், டைமிங்கோட 30/4/2018 4:30 கொடுக்குறான் சரிங்களா. சரி, இந்த சொத்தை நான் முறையாக வாங்கினாங்கிறக்கு ப்ரூஃப் வேணும்ல, இங்கே பாருங்கள், சொத்து வாங்குறதுக்கு முன்னால் கிரையை ஒப்பந்தம் போட்டிருக்கேன், இது ஒரு 50 லட்சரூபா நான் பணம் கொடுத்துருக்கேன், கிரையை ஒப்பந்தம் போட்டேன். இந்த சொத்து ஏற்கனவே ஒரு பேங்க்கில் கடன்லேருந்து 20 லட்சரூபா, அந்த 20 லட்சம் நான் தான் கொடுத்து திருப்புறேன், 3 கோடியே 10 லட்சரூபாய்க்கு நான் வந்து இந்த சொத்தை நான் கிரையம் வாங்கிட்டேன் சரிங்களா. சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு 3 கோடியே 10 லட்சத்துக்கு ஒரு சொத்தை வாங்குறேன்னா 8%, இன்றைக்கி 11%, இன்றைக்கி 8%, மொத்தம் 22 சில்லறை என்னமோ பக்காவாக இருக்குது பாருங்கள், 20 லட்சரூபா. இது என் அக்கௌண்ட்டில் தான் நான் டிடி எடுத்திருக்கேன் சரிங்களா. பேங்க் லோன் நான் எடுத்தனால மாதம் மாதம் டியூ கட்டணும், 3,80,000 மாதம் மாதம் என் மார்க் பண்ணியிருக்கேன், மாதம் மாதம் என் அக்கௌண்ட்டில் இன்றைக்கு வரைக்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே நான் டியூ கட்டியிருக்கேன். இப்படி சொத்தை நான் ப்ராப்பராக வாங்கியிருக்கேன், ப்ராப்பராக டியூ கட்டியிருக்கேன், சொத்தை அவங்களுக்கு தரலங்கிறனால அந்த வெறுப்பில் சொத்தும் கூட ஒரு செகண்டு, அதிமுக அமைச்சர் வேலுமணி ஒரு சொத்துங்கிற செகண்டு. இவர் தொகுதியில் ஒரு ஆள் நல்ல செல்வாக்கோட வரான், வளர்ந்து வரோம், அடுத்து 4 மணி நமக்கு போட்டியாக வந்தால் நம்ம கீழே போயிடுவோமோன்னு பயத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு பொம்பளையை வச்சு கேஸ் போடுறாங்க, உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டால், ஒரு மனுஷனோட வளர்ச்சியை கெடுக்கிறதுன்னா மெயின் விஷயம் வந்து இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எடுக்கிற மெயின் விஷயம் வந்து அஸ்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தோம் பிடிச்சான். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து பிறந்த உடனே கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன், ஆனால் நான் ஜாதி பேசுகிறேன் தயவுசெய்து நினச்சிருவேன்னா, இது கொங்கு பெல்ட்டு உங்களுக்கு தெரியும், கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தது, நான் நாடார், ஜாதி இது நான் பார்க்குறதில்ல எங்கள் குடும்பத்துலேயும் பார்க்க முடியும், இருந்தாலும் சூழ்நிலை என்னை சொல்ல வைக்குது, நான் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவன், இந்த ஊரில் வந்து நான் இந்த கட்சியில் நல்லா வளர்ந்து வர்றேங்கிறது மெயினாக அவங்களுக்கு பிடிக்கல, மெயின் ரீசன் அதுதான். பொழைக்கு அவ அப்படியே சொல்கிறாங்க, இப்போ வெளியூர்லேருந்து பொழைக்கு வந்தவன் வந்து எதுக்கு தொழிலை பார்த்துட்டு போனது, அரசியலில் வந்து நாளைக்கு வந்து அதாயிருவானா இதாயிருவானா இங்கே வந்துடுவான்னு சொல்லியே தான் பண்ணாங்க இந்த கேஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கழக தொண்டர்கள் நிறைய பேருக்கு மேலே கேஸ் போய் கேஸ் போட்டிருக்காங்க. தொண்டாமுத்தூர் தொகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா வைரம் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இருக்கார், அவர் மேலே வந்து பிசிஆர் கேஸு, அப்புறம் என்னை மாதிரி இந்த அரசியல் ஊழியர்களை வேலை செய்யாமல் தடுக்கிறாங்கிற மாதிரி சும்மா வீட்டில் இருந்தாலும் ஒரு கேஸை போட்டுரு, எதுக்குன்னு கேட்டால் அவரும் நல்லா சர்வீஸ் பண்ணுவார் தொண்டாமுத்தூர் சூழல், அது மாதிரி பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த வருஷம் இன்றைய முதல்வர், போன வருஷம் எதிர்க்கட்சித் தலைவர் அந்த மாண்புமிகு தளபதி அவர்கள் வந்து தேவராயபுரத்தில் ஒரு பொதுக்கூட கிராம சபை பொதுக்கூட்டத்துக்கு வந்தார், அப்போவும் வேலுமணி என்ன பண்ணுறாரு, ஒரு லேடிஸ் தான் அனுப்பிடுறாரு, அனுப்பி விட்டு கூட்டத்தில் வந்து ஏதாவது சலசலப் பண்ணி பேரை கெடுக்கணும், கட்சி பேரை கெடுக்கணும்னு அனுப்பிடுறாரு. அவ்வளோ பெரிய தலைவர் அவருக்கே அது பண்ணும்போது நான்லாம் ஏமாத்திரம். என் சப்ஜெக்ட் ஒன்று, தலைவரோடது ஒன்று. மூணாவது வந்து இதே கரும்பு கடையிலையும் பார்த்திங்கன்னா, இதே ஒரு இது காமெடி தான் சொல்லுவேன்,
கரும்பு கடையில் இதே மாதிரி தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. டிஎம்கே ஆளு எங்க மக்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர் வண்டியில் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஆளு கூட்டங்க அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சவுடனே இதை கெடுக்கணுங்கிறக்காக அதிமுக கூட்டத்திலேயே இருக்கிற ஒரு லேடிஸை வச்சு கம்மல் காணாமல் போயிருச்சுன்னு சொல்லிட்டு, கம்மல் காணாமல் போயிருச்சு ஏதோ டிஎம் இது சொல்லக்கூடாது, ஆனால் இது உண்மை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யாரோ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சலசலப்பு பண்ணார். லாஸ்ட்டில் பார்த்தா அது சிசிடிவி ஃபுட்டேஜோட எங்கள் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் எல்லா பேப்பர்லையும் வந்துச்சு. இவர் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டத்தில் வீடியோவில் தெரியுது, அதான் கம்மலை கழட்டுது எடுத்து வைக்குது. இது மாதிரி பொய் புகார், இந்த பொம்பளையை வச்சு இது பண்ணாதான் கட்சி பேரையும் கெடுக்க முடியும், ஒரு மனுஷன் நல்லா வளர்ந்து வரானா அவனோட செல்வாக்கையும் குறைக்க முடியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது? அதிமுக அரசு மெயினாக வீழ்ச்சி அடைஞ்சது காரணமே அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தான். அது ஒரு பெரிய என்ன சொல்கிற பெரிய கேஸு. என் விஷயத்தில் நான் வளர்ந்து வந்துடுவேன், நாளைக்கு கட்சியிலையும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், செல்வா கூட வந்தால் இவருக்கு வந்து அடி விழுந்துடும் தொண்டாமுத்தூர் தொகுதியிலங்கிறனால தான் என் மேலே இப்படி ஒரு கேஸ் போட்டார். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் வேலுமணி அவர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி கட்சி பேரை, அதாவது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஆகட்டும் அவரை எதிர்த்து யார் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்க பேரெல்லாம் கெடுத்துட்ருக்காரு. இவங்க அதிமுக அரசு அம்மா வழியில் வந்தேன், அம்மா வழியில் வந்தாங்கிறாங்க. அம்மா வழியில் வந்து அவங்க அம்மாவை அவ்வளோ அந்தளவுக்கு ஜெயலலிதா அம்மா அந்தளவுக்கு மரியாதை வச்சுருந்தாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெண்ணை வச்சு ஒரு பொய் கேஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது, இது வந்து இந்த அரசியல் பண்ணுறது வந்து பெண்களுக்கே சமுதாயத்தில் இழிவுபடுத்துகிற விஷயம்ட்டு என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சல நான் அரசியலுக்குள்ளே 2016 தான் வந்தேன். நான் 2014 எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், மூணு விஷயங்கள் ப்ரூஃபோட சொல்லியிருக்கேன். நான் வந்து ஏதோ வந்தது போகுதுன்னு நான் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை மற்றவங்க என்னையுமே ஏதாவது பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் ஏதாவது வெளியே கொண்டு வந்தால் அது பொதுமக்களுக்கு தெரியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் வந்து நல்லா வந்துட்டுருக்குது அப்படின்னா, அந்த தொகுதியில் யாராவது முக்கிய நிர்வாகி இருந்தாங்கன்னா சம்மந்தமில்லாமல் அவர் மேலே ஒரு பொம்பளை அவங்க கட்சி ஆளுகளோ அதை மூணாவது மனுஷங்க யாராவது ஒரு லேடிஸ் வச்சும் கூட அது மாதிரி கேஸ் போடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணு வகையாக பண்ணுறாங்க, ரொம்ப லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸுன்ட்டு. லோ கிளாஸ் மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஒருத்து சேலை, தாம்பூலத்தட்டு, அப்புறம் எல்லாமே 5000 ரூபாய்க்கு என்னென்ன பொருள் கூட அது மாதிரி கொடுத்தாரு. மிடில் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு வந்து மளிகை சாமான் அது மாதிரிலாம் கொடுத்தாரு. அப்பர் கிளாஸு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ராங் கமிட்மெண்ட் கொடுக்கறது, நான் அதை பண்ணித்தரேன் அவங்களுக்கு. இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன முக்கியமான தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அங்கே நிறைவேறாதுன்னு தெரியும், அதெல்லாம் நான் அவனுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ராங் கமிட்மெண்ட் கொடுத்து அது மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணார். கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு இவர் தான் ராஜா, நான் வச்சதான் சட்டங்கிற மாதிரி அவங்க அதிமுக நிர்வாகிகளையும் அடிமையாக வச்சுருந்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆளுகள் மட்டும்தான் எதிர்த்து அரசியல் பண்ணுவோம். 100 பேர் அரசியல் பண்ணுறோம் அப்படின்னா 100 பேர்த்து மேலே கேஸ் போடுறது இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் 100 இருந்தால் 200 பேர்த்து மேலே கேஸ் போடுவார். இது உடந்தையான்னா ஒரு சிலது நான் ஃப்ராங்காக சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்சால் அவர் பிரதர் அன்புன்னு ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில், அவர் வைக்கிறது தான் சட்டம். அப்புறம் நிறையா ஒப்பந்தக்காரர்கள்லாம் இருந்தார், இவங்க சந்திரசேகர்னு ஒருத்தர் வடவழியில் இருக்கார். அப்புறம் நிறைய கழக நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, அது போனால் பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அடக்குமுறை இதுதான், இங்கே கோயம்புத்தூரில் இவங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னால் வச்சோம்னா பிளைண்டாக விடிய காலையில் போலீஸு வீட்டு கதவை தட்டும், ஏதோ ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, இல்லை போட்டு வச்சுருவாங்க, ஏற்கனவே ரிமாண்டு தான். கடந்த முறை அதிமுக அரசு இருக்கும்போது இவர் ஆக்டிங் சிஎம் அப்படிங்கிற அளவுக்கும் கூட நான் சொல்லியிருக்காங்க. இவர் நேர்லையும் கூட நான் பார்த்துருக்கேன்னா பிரச்சாரத்தப்போ வெளியே அவர் ரவுண்ட்ஸ்லாம் வரும்போது பிடிக்கும்போது போலீஸ் இவருக்கு அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு அமைச்சருக்கு, ஆனால் பயங்கரமாக இருக்கும், ஆரவாரமாக இருக்கும். இவர் வர்றது பார்த்தா ஒரு சிஎம் வர்ற அளவுக்கு செட்டப்போடு இருப்பார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கார். பத்தாவதுக்கு வந்து கொங்கு பெல்ட்டுங்கிறது வந்து கவுண்டர் சமுதாயத்தை, நான் இப்போ ஜாதியை பற்றி யாரும் கீழே இருக்காங்க மேலே இருக்காங்க நான் ஜாதியை பேசலை, ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுங்கிறது நான் யதார்த்தமாக சொல்லிடுறேன். கொங்கு பெல்ட்டு முழுக்க முழுக்க கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தது, சிஎம் அவரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர், இவரும் கவுண்டரு. பத்தாவதுக்கு வந்து போன முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு கொங்கு பெல்ட்டில் வந்து அதிக வாக்குகளையும் அதிக எம்எல்ஏக்களையும் ஜெயிக்க வச்சது இவர் தான். அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நெருங்கியவர், அதனால் ஜாதி ரீதியாக இருக்கிறனால இவருக்கு அந்த பவர் நிறையா இருக்குது.
இவர் இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, காவல்துறையை பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நெருக்கமானவங்க சொந்தக்காரங்க தான் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தாங்க. ஒரு ஃபோன் அடித்தா போதும், எல்லாம் பொய் கேஸ் தான். ஒரு ஃபோன் அடித்து இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னா முன்னாலே எஃப்ஐஆர் போட்டு வச்சிடறாங்க, தூக்கி உள்ளே வச்சிடறாங்க. தூக்கி எதுக்கு உள்ளே வைக்கிறாங்க? ஒன்று பேரை கெடுக்கிறதுக்கு, இன்னொன்று ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அது வந்து நரக வாழ்க்கை தான். ரெண்டு விஷயங்கள் ஒரு மனுஷன் நடக்கக்கூடாது. ஒன்று ஒரு மனுஷன் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது, அடுத்து ஜெயிலுக்கு போகக்கூடாது. உண்மை தான், இது பழமொழியும்பாங்க. ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பயம் இருக்கும், மறுபடியும் எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்காக தான் இவர் வந்து பொய் கேஸு காவல்துறையை வச்சு முழுக்க முழுக்க பொய் கேஸ் புனையப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக ஃபஸ்ட்டு அவர் வந்து 100% ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு 10% கூட இல்லை. அவர் அன்றைக்கி அமைச்சராக இருந்தார், இந்த தடவை ஜெயிச்சா நம்ம அமைச்சராகிடுவோம், இல்லை வேறு ஏதாவது அவருக்கு ஆசைகள் இருந்திருக்கலாம். இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சனால இவருக்கு எந்த பவரும் இல்லை அப்படிங்கிறனால எந்த வேலையும் பண்ணுறதில்ல. இது என்னோடய தனிப்பட்ட கருத்தில், நீங்கள் தொண்டாமுத்தூரில் போய் நீங்கள் சர்வேயே எடுக்கலாம். இவர் அமைச்சர் பதவியில் இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்வார். இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், இவருக்குன்ட்டு அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் இவருக்குன்னு அந்த செல்வாக்கு இருந்ததுன்னா டெய்லி ஒரு 3 ஆக்டிவிட்டி பண்ணலாலும், 3 ஆக்டிவிட்டி பேப்பரில் வரலாம், மீடியாவில் வரலாம், சோசியல் மீடியாவில் வரலாம், எதுவும் வர்றதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. இன்றைக்கி ரைடு அன்னைக்கு நடக்குது அப்படின்னா என்னென்ன எஃப்ஐஆரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவர் ஒப்பந்தத்தில் எடுத்த ஒப்பந்தம் கொடுத்ததே வந்து எல்லாமே தவறான முறையில் தான் மற்றவங்களுக்கெல்லாம் ஒப்பந்தம் கொடுத்துருக்காரு, அதுவே தப்பு. அது இல்லாமல் அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கிறது ரெக்கார்டிக்கெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க. ஒரு இன்டர்வியூலையும் கூட ஒரு நாளைக்கு முன்னாலும் கூட ஒரு அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது, அவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க 1.5 கோடி கமிஷன் வாங்கிட்டு டெண்டர் வாங்கித்தரேன்னு வாங்கித்தரல, அவர் ரெக்கார்டிக்கில் சொல்கிறாரு. அது மாதிரி நிறைய ஊழல்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன்று வந்திருக்கு, நாளை மணி எவ்வளோ வரப்போகுது என்னன்னு தெரியல. இன்னொன்று, நீங்கள் மாநில பொறுப்பில் இருக்க சிவசேனாதிபதி அண்ணன் கூட சொன்னார், நில அபகரிப்புலாம் நிறையா பண்ணியிருக்காங்க, ஒரு எந்த ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 10 கோடிக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் இவருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அது இல்லாமல் இவர் பினாமிகள் பேரில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கி போட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இது பேசிகிட்டு இருக்காங்க, என் காதுக்கும் வந்திருக்குது. அவங்க அம்மா அவங்க மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி, அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் பேச வரோம்ல. அதிமுக அரசு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேலுமணி அவராகட்டும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க அந்தளவுக்கு அடக்குமுறை பண்ணி, இந்த பொய் கேஸு, பாலியல் துன்புறுத்தல், அப்புறம் அரசு ஊழியர்கள் மிரட்டுறது, கொலை மிரட்டல், என்னென்னமோ இப்படிலாம் என்னென்ன செக்ஷன்லாம் தெரியுமோ எல்லாம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களையும் சரி நல்ல பதவியில் இருக்கும் எல்லாத்தையும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் அலைய விட்டாங்க. இப்போ ஆட்சி மாறி இருக்கு, அது உண்மைத்தன்மை தலைவருக்கும் தெரியும். கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் வரப்போகிற காலம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம்.